பிடி பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். பிளாக் ஹோல் அப்படின்னு சொன்னதும் நமக்கு ரேடியேஷன் கூட எஸ்கேப் ஆக முடியாத அளவு கிராவிடேஷ்னல் ஃபீல்ட், அதாவது புவியீர்ப்பு விசை பயங்கரமாக இருக்கிற ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ரீஜியன் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இன்னொரு பிளாக் ஹோல் இருக்குது. நம்ம இந்திய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வோட சம்மந்தப்பட்டது தான் இப்போ நான் சொல்ல போகிற பிளாக் ஹோல். அப்படி என்ன நிகழ்வு இது, எங்கே நடந்தது, எங்கே இருக்குது, எங்க கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஸ்டோரி ஹிஸ்ட்ரி. தெரியும், முகல் டைனாஸ்டியில் கடைசியான பெரிய அரசர், முகலாய பேரரசர் அப்படின்னா அது அவுரங்கசீப். அவர் March 3, 1707 அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டு இறந்து போனார். அதுக்கப்புறமா வந்த ரூலர்ஸ் யாருமே சொல்கிற அளவு ஆட்சியை செய்யலை. அதனால முகல் டைனாஸ்டி சுருங்க ஆரம்பித்ததும் நமக்கு நல்லா தெரியும். அதோட மற்ற பவர்ஸ், நவாப் ஆஃப் பெங்கால், நவாப் ஆஃப் ஆர்காட், நிசாம் ஆஃப் ஹைதராபாத்லாம் தங்களோட பகுதிகளை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க நினச்சாங்க. அதை அமைக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. இப்போ நம்ம 18th century இடைப்பட்ட காலத்துக்கு வந்துடுவோம். ஆங்கிலேயர்கள், அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவங்களோட ட்ரேட் கண்ட்ரோலை இங்க விரிவாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நேரம். கண்டிப்பா பெங்கால் அவங்களோட முக்கியமான டார்கெட்டா இருந்திருக்கும். ஏன்னா பெங்கால பத்தி, அப்போ இருந்த பெங்கால் பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுங்க. எல்லாமே ரிச்சா, எல்லா வகையான செல்வங்களும் நிறைஞ்சிருந்த ஒரு இடங்கள்ல இந்தியால முக்கியமா பெங்காலும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏற்கனவே ஜஹாங்கீரோட பெர்மிஷனோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரேட் ரூட்டை துவக்கி இருந்தாங்க பிரிட்டிஷ். அதனால கல்கட்டால ஃபோர்ட் வில்லியம்ஸ கட்டியிருந்தாங்க. இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஃபோர்ட் வில்லியம்ஸ கல்கட்டால கட்டினாங்க. அதே நேரம் அங்கே ஃப்ரெஞ்சோட காலனைசேஷன் இருந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அவங்களும் வணிகத்துக்கான ஒரு முக்கிய இடமா பெங்காலை பார்த்தாங்க. அப்போ இருந்த பெங்காலை பார்த்தாங்க. அங்கே சந்திரநாகூர், அதாவது சந்தா நகர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல அவங்க ஃபோர்ட்டை எழுப்பி இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஆங்கிலேயர்களும் அங்கே ஃபோர்ட் அமைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. இந்த ரெண்டு பேரோட நோக்கமும் இந்தியாவுக்குள்ள வணிகத்தில் ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படிங்கிறதா தான் அப்போ இருந்தது. அங்கே அந்த டைம் ரூலராக இருந்தது நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜுத்தௌலா. அவர் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அங்கே எந்த ஒரு ஃபோர்ட்டும் எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். தொடர்ந்து இவர் சொல்லிட்டே இருந்தார், நீங்கள் வராதிங்க உள்ள, வராதிங்க உள்ளன்னு. ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே தெரியல. இதனால இவருக்கு செம கோவம் வந்துருச்சு. அதனால அவங்கள அங்கே வரவிடக்கூடாது, ஃபோர்ட் கட்டவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1756 படை திரட்டிட்டு சிராஜுத்தௌலா அங்கே போகிறாரு. இவரோட இந்த முடிவை பார்த்து கொஞ்சம் பயந்தே போயிட்டாங்க பிரிட்டிஷர்ஸ். அதனால இதில் பாதி பேர் தப்பிச்சு ஓடி போனாங்க. இதுக்கு நடுவில் அவங்களோட ஃபோர்ட் வில்லியம்ஸ் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜான் செஃபானியா ஹால்வெல் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கீழே ரொம்ப கொஞ்சம் பேருங்க, வெறும் 150 சுமார் 150 கிட்ட மட்டும் அங்கே விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும் தப்பிச்சு ஷிப்ஸ்க்கு போயிடுறாங்க. சிராஜ்க்கு இது ஒரு கஷ்டமே இல்லைங்க, ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ஈஸியாக அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம். அதனால நவாப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு அதுக்கப்புறமும் ஒரு விஷயம் பண்ணாரு பாருங்க, அதுதான் பிளாக் ஹோல் ட்ராஜடி. June 20, 1756 146 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க சிராஜோட வீரர்கள். இதில் ஒரு ஃபீமேல், ஒரு பொண்ணு, மீதி 145 பேர் வந்து பசங்க, அதாவது ஆண்கள். இவங்களை அடைச்சி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே அப்படின்னு யோசிச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரூமை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது 18x14 feet இருக்கிற ஒரு சின்ன ரூம். இந்த ரூம் வந்து ரொம்ப சின்ன சின்ன தப்பு பண்ணுறாங்க இல்லையா, அந்த திருட்டு கேஸ்லாம் இருக்குல்ல, அவங்கள அடைச்சி வைக்கிற ரூம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இது மிலிட்ரி பிரிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக இந்த ரூம் எதுக்காக அப்போ பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தெரியல. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த ரூமை தான் இவங்களை அடைச்சி வைக்கிறதுக்கான ஒரு இடமா அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இது இந்த ரூமில் வந்து ரொம்ப குட்டியான ரெண்டே விண்டோஸ் அங்கே இருந்திருக்கு. அது ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற நிலையில் ரொம்ப குட்டியான விண்டோஸ், வெளிச்சம் சுத்தமாக இல்லை, காத்தும் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிற, சஃபகேட் ஆகக்கூடிய, மூச்சு முட்டக்கூடிய ஒரு குட்டி ரூம். அதனால தான் அதை பிளாக் ஹோல் அப்படின்னு அப்போ அந்த லோக்கல் பீப்புள் வந்து சொல்லுவாங்களாமா. ஆனால் இதுக்கு அப்போ அந்த பேர் தான் கூப்பிட்டாங்களா, இல்லை அதுக்கப்புறமா இந்த பேர் வச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அப்படி தான் சொல்லப்படுது. அப்படியே ஒரு ரூமில் 146 பேரை உள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. ஏதோ ஒரு நைட்க்கு வச்சுட்டு வேற ரூம்க்கு மாற்றுவோமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருந்ததா சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நைட் அந்த ரூமில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டூமிச்சு, ரொம்ப பெரிய டாஸ்க். ஸோ இதுலேருந்து வெளியில் வரும்போது அடுத்த நாள் அவங்க ஓப்பன் பண்ணி விடும்போது வெறும் 23 பேர் தான் சர்வைவ் ஆயிருக்காங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இவர்கிட்ட தானே ஒப்படைச்சிட்டு போயிருந்தாங்க அந்த ஹால்வெல். தப்பிச்சு வந்த அவர் அந்த ஒரு நைட்டை பற்றி இன்னுமே என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தண்ணி தண்ணி அப்படின்னு நாங்கள் கத்துனோம், கதறினோம்,
மூச்சு முட்டுது திறந்து விடுங்க அப்படின்னு கெஞ்சினோம். ஆனால் யாருமே நாங்கள் சொன்னதை காதில் கூட வாங்கலை. எக்ஸ்ட்ரீம் தாகத்தில் எங்களுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்பட்ட நிலையில் பக்கத்தில் இருந்தவங்களோட ஷர்ட் எல்லாத்தையும் சக் பண்ணி தாகத்தை தீக்க முயற்சி செஞ்ச மக்களை என் கண்ணால் நான் பார்த்தேன். காலையில் 8 மணிக்கு தான் எங்களை அங்கே திறந்து விட்டாங்க. நாங்கள் 23 பேர் தான் உயிரோட வெளியில் வந்தோம் அப்படின்னு இனிமே அவர் பயத்தோடு இருந்ததா, அதாவது இதை பற்றி சொல்லும்போது பயத்தோடு இருந்ததா வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இப்போ இருக்கிற மாடர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட், மிகைப்படுத்தி சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, வெறும் 146 பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே அடைச்சி வைக்கல, இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், 64 பேர் தான் அடைக்கப்பட்டாங்க, அதில் 21 பேர் வந்து உயிரோடு தான் வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இல்லை, அதனால என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. இதோட இன்னொன்று என்ன அப்படின்னா, நவாக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நைட்டு அவங்களை ஏதாவது ஒரு ரூமில் தங்க வைங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தாரு வீரர்கள் கிட்ட. இங்கே தான் கொண்டு வந்து தங்க வைக்கணும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியாது, இங்கே தான் தங்க வச்சாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியாதுன்னு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் நமக்கு கரெக்டானு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப உண்மைங்க, இப்படி ஒரு ரூமில் பிரிட்டிஷர்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் டச் பீப்புள், கொஞ்சம் போர்ச்சுகீஸ்னு ஒரு சில பேரும் சேர்ந்து அடைக்கப்பட்டாங்க, அது உண்மை. இதை தொடர்ந்து அவங்களுக்கு நம்ம மேலே படை எடுக்கணும் அப்படின்னு ஒரு வெறி, ஒரு பழி வாங்குற உணர்ச்சி வந்தது ரொம்ப உண்மை. அதுக்காக ராபர்ட் கிளைவ் இங்கே வந்தார் அப்படிங்கிறதும் உண்மை. உடனே பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்ததும் உண்மை, சிராஜுத்தவுலா தோத்ததும் உண்மை. ஆங்கிலேயர்கள் எப்போ வேணால் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கலாம், நம்மளை தாக்கியிருக்கலாம், தோக்கடிச்சிருக்கலாம், பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்திருக்கலாம். ஆனால் எல்லாமே உடனே நடந்ததுக்கு இந்த நிகழ்வும் அவங்களோட பழி வாங்குற உணர்வும் ரொம்ப முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இதை ராபர்ட் கிளைவே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, எவ்ரி பிரெஸ்ட் ஹியர் சீம்ஸ் டு பி ஃபில்ட் வித் கிரீஃப், ஹாரர் அண்ட் ரிசென்ட்மெண்ட். இண்டெயிட் இட் இஸ் டூ சேட் அ டேல் டு அன்ஃபோல்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை தாண்டி அவங்க எவ்வளவோ கொடுமைகள் இந்தியர்களுக்கு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு ஒரு குட்டி விதை இந்த பிளாக் ஹோல் ட்ராஜடியாக இருக்கலாம் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து சொல்லப்படுது. 1757 1500 பேரோட 5 ஷிப்பில் ஜனவரி மாதம் வந்து இறங்கின ராபர்ட் கிளைவ் ஈஸியாக கல்கத்தா பெங்காலை தன்னோட கண்ட்ரோலுக்கு கிட்ட கொண்டு வந்துட்டார். June 23, 1757 சிராஜுத்தௌலாவை பேட்டில் ஆஃப் பிளாசியில் தோக்கடிக்கிறாரு. அதுக்கப்புறமா தொடங்கினது தான் ராபர்ட் கிளைவோட ஆட்சி. இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ராபர்ட் கிளைவ். அவரோட வளர்ச்சியை வேறொரு ஸ்டோரி ஹிஸ்ட்ரி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் PT Prime சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.